அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஒரு ட்ரெயின் வந்து ஒரே ரூட் வழியாக தான் போகுமா இல்லை வெவ்வேறு ரூட் வழியாக போகுமா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அது வந்து நாகர்கோவில் மும்பைன்னு சொல்லிட்டு ஒரு மட்டும்தான் கொடுத்துருக்கு, இது வந்து வேறு ரூட் வழியாக போகுமா இல்லைனா இந்த நாகர்கோவில் மும்பை மட்டும்தான் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு ரயில் ஒரு நம்பர்லேருந்து வேறு இடத்துக்கு செல்லும்போது அதே ரயில் வேறு நம்பர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, ஒரு ட்ரெயின் வந்து எந்தெந்த ரூட்லலாம் போகுது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அந்த ட்ரெயினோட நம்பர் தேவை. அந்த ட்ரெயினோட நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அது எந்தெந்த ரூட்லலாம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அந்த ட்ரெயின் நாகர்கோவில் டு மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி அடித்தா அந்த ட்ரெயின் நம்பர் வரும். சரி, அது வந்து கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெயினோட நம்பர் தேவை, அதுவும் எந்தெந்த ரூட் வழியாக போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ரெயினுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பரும் தேவை. சரி, ஓகேயா? அப்போ ஒரு ட்ரெயினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுடுங்க. நம்பரை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எந்த வழியாக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள், தூத்துக்குடி டு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இது வந்து மேக்ஸிமம் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வரும், அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகும். அது இது எந்தெந்த நம்பரில் எங்கே போகும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நம்பர் வந்து தூத்துக்குடி போகுதா கன்னியாகுமரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் மேன். ஓகேவா? ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனை தான் நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது ஒரு நல்ல அப்ளிகேஷனே சொல்லலாம். ஈஸியாக வந்து அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போகுது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனில். இதில் வந்து சர்ச் பை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த ட்ரெயின் நம்பரை டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து காமிக்கிற ட்ரெயின் நம்பரை டைப் பண்ண போகிறேன். இப்போ வந்து 12633 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரை டைப் பண்ணுவோம். பன்னிரெண்டு 633 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரை டைப் பண்ணால் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னு வருது. இது எங்கேருந்து எங்கே வர போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சணும். இதில் வந்து ரூட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தால் அது எந்த வழியாக போகுது நம்ம சர்ச்சுக்கு பண்ண போகிறோம். இது வந்து சென்னை எக்மோர்லேருந்து நல்லா பார்த்துக்கிடணும். 12633 நாளே சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ். ஓகேவா? அதுக்கு கீழே இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்களா, 12634, அது எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இதில் ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். ரூட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தவொடனே இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இது கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்குமரி வர போகுது. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த 12633 சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வருது, இது வந்து கன்னியாகுமரிலேருந்து சென்னை போகுது. ஓகே, இப்போ இதே ட்ரெயின் தான் வந்து இன்னொரு இடத்துக்கும் போகுது. எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோடய ரூட் அப்படியே மாற்றி விடுவாங்க. ஃபஸ்ட் வந்து இது வந்து சென்னைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே ரூட்டை மாற்றி விட்டு தூத்துக்குடி விடுவாங்க. அப்போ அந்த நம்பரையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம். இப்போ வந்து இப்போ இந்த அதுக்கு வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து 12694 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, 12693 இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து டைப் பண்ணி பார்த்துருவோம். இது இதே ட்ரெயின் தான். ஓகேவா? நீங்கள் அப்போ நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க இந்த ட்ரெயினில் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு பெட்டியில் ஓ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து ஒரு சென்னை எக்மோர் போனதுக்கப்புறம் அது ஒரு தூத்துக்குடி மார்க்கமாக போகும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஓ இது இந்த தூத்துக்குடி போகிற ட்ரெயினில் தான் நம்ம வந்து மறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஏன்னா போர்டெல்லாம் மாற்றி விட்டுருப்பாங்க. இப்போ வந்து 12694 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறோம். இது வந்து நான் எதுக்காக சர்ச் பண்ணி கேட்குறேன், இந்த ட்ரெயின் மேன் அப்ளிகேஷனில் இந்த மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், 694 சர்ச் பண்ணுறேன். பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், வெரி ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸாக மாறி எங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வர வருது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு தான் நினச்சிட்ருப்போம், அதாவது கன்னியாகுமரி டு சென்னை எக்மோர். ஆனால் இது வந்து பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸ்னு பேர் மாறி சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கும் போகுது. ஓகேவா? இதுவே 694 பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸாக மாறுது. 693மே அதே எக்ஸ்பிரஸ் தான், ரூட்டு மட்டும் அங்கேருந்து இங்கே வர மாதிரி வரும். 12693 பிஎல் சிட்டி எக்ஸ்பிரஸாக மாறி ரூட்டை பார்த்துருவோம். சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிற மாதிரி
பார்க்குது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ரூட் மட்டும்தான் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் அது வந்து வேறு ரூட்லேயே மாற்றி விடுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரெயின் வந்து எத்தனை ரெண்டு ரூட்டை கடைபிடிக்கும் இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயின் எந்தெந்த ரூட்லலாம் போகும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவைன்னா அந்த ட்ரெயினோட நம்பர் தான் தேவை. ட்ரெயின் நம்பர் இல்லாமல் அது எந்தெந்த ரூட்டுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலோட இருக்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுவரை சப்பம் மேட்ருப்பா இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னவங்க இந்த நம்ம வீடியோவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு கீழே திட்டாதங்க. ஓகேவா, தேங்க்யூ.